ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வடகறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வடகறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதை 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதோடு அரைக்கிறதுக்காக 2 சின்ன துண்டு பட்டை, 5 லவங்கம், தேவையான அளவு உப்பு, 3 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 வரமிளகாய், இதையெல்லாம் பருப்போடு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம வடகறிக்கு தேவையான தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாங்க. இதுக்காக 1 கப் தேங்காய், 5 லவங்கம், 2 துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 5 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, புதினா இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு. தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய், வடை பொரிக்கிறதுக்கு 1/2 கப் எண்ணெய் எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகாய், உப்பு, பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், சோம்பு, இதையெல்லாம் சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவையும் பட்டை, லவங்கம், சோம்பு, மிளகு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. பருப்பை நம்ம கரகரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடையாக தட்டி பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் வச்சு அதில் சின்ன சின்ன வடையாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. கடலைப்பருப்பு வடையெல்லாம் செய்கிற மாதிரியே பொறிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆயில் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக வேண்டான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தோசை சட்டியில் கூட நம்ம அடை மாதிரி தட்டி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வடகறி எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலியில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை புதினாவையும் சேர்த்து வதக்கிடலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். நம்ம வடையிலையும் கொஞ்சமாக வரமிளகாய் சேர்த்துருக்கோங்க. இதுலேயும் வரமிளகாய் தூள் சேர்த்துறோம். அதனால் காரம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை இதுலேயே சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடலாங்க. இப்போது இதில் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி நல்லா கொதிக்கட்டும். நம்ம எவ்வளோ வடை போடுறோமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கோங்க. வடை போட்ட உடனே இந்த தண்ணி எல்லாமே இழுத்து கிரேவி ட்ரை ஆகிடும். கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இப்போது நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடையெல்லாம் சின்ன சின்னதாக போட்டு இதில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக இதில் சேர்த்துக்கலாங்க. முழு வடையாக இதில் சேர்த்த வேண்டாம். இந்த வடையெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், நம்ம வடகறி ரெடி ஆயிடுச்சு. வடகறி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷாக இருக்குங்க. நான் இன்றைக்கி பூரி வடகறி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இறக்கும்போது இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா நல்லா கெட்டி ஆயிருங்க. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம வடகறியை இறக்கிடலாம். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகிடும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.